வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது சாப்டர் 3. இது வந்து பார்த்தீங்கன்னா தியரியில் 5th சம்மாக கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அப்போ 3 மார்க் தியரியில் வந்து 5th 1 வந்து அந்த சம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். ஜெயராமன் இஸ் அ பார்ட்னர் ஹூ வித்ட்ரா ருபீஸ் 10,000 ரெகுலர்லி இன் த மிடில் ஆஃப் எவ்ரி மந்த். இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ் ஆன் த ட்ராயிங் அட் 6% பர் ஆனம். கேல்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் ஃபார் த இயர் எண்டட் 31st December 2018. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெயராமன் அப்படிங்கிற பார்ட்னர் மந்த்லி அவங்க எவ்வளோ எடுக்கிறாங்கன்னா 10,000 எவ்ரி மந்த் வந்து மிடில் பீரியட்ல எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்றாங்கன்னா 6% சார்ஜ் பண்றாங்க. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிராயிங் வந்து 31st December 2018 கால்குலேட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா? இந்த டேபிள் வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 101 கொடுத்துருக்கு. நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிடில் குவார்டர்லி ஹாஃபேலின்னு கொடுத்து, பிகினிங்னா ஒரு வேல்யூ, மிடில்னா ஒரு வேல்யூ, எண்ட்னா ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுலேருந்து தான் நம்ம சூஸ் பண்ணணும். நம்மளுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிடில் ஆஃப், அப்போ மிடில் தான் எடுக்கிறாங்க. எவ்ரி மந்த், எவ்ரி மந்த்னா என்ன வரும், மந்த்லி கால்குலேஷன் வந்துருமா? அப்போது மாதம் மாதம் மிடில் எடுக்கிறாங்க. அப்போ மாதம் மாதம் மிடில் எடுக்கிறனா அவங்களுக்கு என்ன வேல்யூ வரும், 6 அப்படிங்கிறது தான் வேல்யூ வரும், ஓகேவா? இந்த 6 நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கிறோன்னா, ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்காக, ஓகேங்களா? இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட், சாரி ஆவரேஜ் ப்ராஃபிட் இல்லை, ஆவரேஜ் பீரியடுக்காக, ஓகேங்களா? சாரி, ஆவரேஜ் பீரியட் 6. இப்போ நம்ம அதுக்கான ஃபார்முலா பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிராயிங் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டு ஆவரேஜ் பீரியட் டிவைடட் பை 12. இந்த ஆவரேஜ் பீரியட் தான் நம்ம இப்போ மேலே கண்டுபிடிச்சோம், ஓகேங்களா? இப்போ நம்ம சம் போடலாம். டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறாங்க அவங்க, 10,000 அப்படிங்கிறது எடுக்கிறாங்க. ஸோ 10,000 இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6% கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 6% கொடுத்துருக்காங்க. இந்த 10,000 தான் எடுத்திருக்கோம், வேறு எந்த வேல்யூவும் நம்ம கொடுக்க கிடையாது. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை. 6 divided by 100 இன்டு ஆவரேஜ் பீரியட் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஆவரேஜ் பீரியட் அப்படிங்கிறது 6 அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது 6 divided by 12, ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் 0 இருக்கிறத கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது 6th டேபிள்லேயே போடலாம். 1 times போட்டோன்னா இது 2 times அப்படிங்கிறது வரும், சரிங்களா? அப்போ 2 டேபிளில் போட்டோன்னா 1 2 2 3 2 6, ஓகேங்களா? அப்போ இங்கே 100 இருக்கு, 100 × 3, அப்போ ஆன்சர் ரூபீஸ் 300, ஓகேவா?